ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாப் ஃபைவ் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 30,000, ஒரு 30,000 ரூபாய்க்கு இந்த பிப்ரவரி மந்தில் இருக்கிற அஞ்சு சிறந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் அப்படின்ட்டு இருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஐக்யூ கிட்ட இருந்துங்க, அதாவது ஐக்யூ நியோ 7. இதோடைய டிஸ்பிளே அப்படின்னு வரல, 6.78 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 120Hz ஆமோல டிஸ்பிளே. டிஸ்பிளேவே குறைய சொல்ல முடியாதுங்க, வேறு லெவலாக இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமென்சிட்டி 8200. இது பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான சிப்செட்டுங்க, உங்களுக்கு எங்கேயுமே லேக் ஆகாது, எங்கேயுமே ஒரு பக்கே வராது சொல்ல போனால், ஓகேங்களா. நல்லா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 64 MP ப்ரைமரி அண்ட் 2 MP மேக்ரோ, 2 MP டெப்த் கொடுத்துறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சப்போர்ட்டும் வந்துருந்துங்க, அதுவும் பெரிய விஷயம். நல்லா சூப்பராக இமேஜ் குவாலிட்டி இருக்கும். அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா. அண்ட் பேட்டரியில் உள்ள 5000 mAh பேட்டரி, 120W ஃபாஸ்ட் சப்போர்ட் வருதுங்க. அண்ட் இதோடைய ப்ரைஸிங் டோரில் 8+120 GB பார்த்தீங்கன்னா வந்து 30,000 ரூபீங்க. 30,000 ருபீஸ்க்கு ஒன் ஆஃப் த ஒர்த் அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்டே சொல்லுவாங்க, ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நத்திங் கிட்ட இருந்துங்க, அதாவது நத்திங் ஃபோன் 1, ஓகேங்களா. ஸோ இதோட டிஸ்பிளே டோரில் 6.55 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 120Hz OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துறாங்க, ஓகேங்களா. டிஸ்பிளே பேஸ் 120Hz கிடச்சிது, OLED டிஸ்பிளே கிடைக்கிது வேறு லெவலு. அண்ட் குவால்காம் ஸ்னாப்டிராகன் 778G ப்ளஸ் ப்ராசர் கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா தாறு மாற பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு குவால்காம் கிட்டேருந்து ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசருங்க, ஓகேங்களா. நல்லா சூப்பராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ். அண்ட் 50 MP ப்ரைமரி, 50 MP அல்ட்ரா வீடு வித் ஓஐ சப்போர்ட் வருது. 50 MP கொடுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேமரா தான் பார்க்க முடியும். பட் நத்திங் ஃபோன் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஃபோனோடலாம் கம்பேர் பண்ணியெல்லாம் வீடியோலாம் போடுறாங்க. ஐஃபோன் விட்டெல்லாம் ஒரு சில இடத்துல நல்லாவே பிக்சர் குவாலிட்டி வருது, நிறைய வீடியோ போயிட்டு இருக்குது, வேறு லெவலான ஸ்மார்ட் ஃபோனு. அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா, ஓகேங்களா. அண்ட் பேட்டரினு உள்ள 4500 mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சப்போர்ட் உள்ளது. அண்ட் இதோட ப்ரைஸிங் உள்ள 8+120 GB, 27,000 ரூபீங்க. 27,000 ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஒர்த் ஸ்மார்ட் ஃபோன்டே சொல்லலாம். நீங்கள் 30,000 மொபைல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ராஃபிட் வந்து 3000 உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும், வேறு லெவலு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ கிட்ட இருந்துங்க, அதாவது போக்கோ F4. இதோட டிஸ்பிளேன் வரல, 6.67 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஜிபி ப்ளஸ் டிஸ்பிளே, 120Hz ஆமுல டிஸ்பிளே. டிஸ்பிளே வைஸ் தரமாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் 870 கொடுத்துருங்க, வேறு லெவலுங்க, ஓகேங்களா. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா மொபைலும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ப்ராசர். அண்ட் 64 MP ப்ரைமரி, 8 MP அல்ட்ரா, 2 MP மேக்ரோ, 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருங்க. 4500 mAh பேட்டரி, 67W ஃபாஸ்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதோடைய ப்ரைஸிங் டோரில் 6+120 GB, 26,000 தாங்க. ஆரம்ப கட்டத்தில் லான்ச் ஆகணும் கிட்டத்தட்ட 28-29 இருந்துச்சு, பட் இப்போ ஆஃபர் போட்டாங்க, 26,000 வந்து இப்போதைக்கு அவைலபிள் ஆகுது ஃப்ளிப்கார்ட்டில், டக்குன்னு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து ஐக்யூ கிட்ட இருந்துங்க, அதாவது ஐக்யூ 9 SE. இது தாங்க வந்து இருக்கிறதுல தரமாக இருக்கும், ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த 30,000க்கு இன்ன வரைக்கும் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இது வந்து ஏற்கனவே முன்னாடியே லான்ச் பண்ணிட்டாங்க, பட் இன்ன வரைக்கும் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. அதாவது டிஸ்பிளே வரல, 6.62 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே, 120Hz சூப்பர் அமோலெட் டிஸ்பிளே கொடுத்துறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவால்காம் ஸ்னாப்டிராகன் 888 கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 888 பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் கிளைமே மிட் ரேஞ்சில் எங்கேயுமே கிடைக்காதுங்க இந்த 888 ப்ராசர். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசர், ஓகேங்களா. அது கொண்டு வந்து மிட் ரேஞ்சில் கொடுத்துக்குது, பெரிய விஷயம். அதனால ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோனு. அண்ட் 48 MP ப்ரைமரி, 13 MP அல்ட்ரா, 2 MP டெப்த்து, 16 MP செல்ஃபி கேமரா, 4500 mAh பேட்டரி, 66W ஃபாஸ்ட் சப்போர்ட் இருக்குது. இதோட ப்ரைஸிங் வரல, 8+120 GB, 31,000க. நீங்கள் ஒரு 1000 ரூபா கூட போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு வேறு லெவலில் இன்ன வரைக்கும் என்னால் எதிர்பார்க்கவே முடியல. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, ஒரு குறை கூட வரலங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனு கிட்டத்தட்ட லான்ச் ஆகி ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷமாச்சு, இன்ன வரைக்கும் குறை வரல. ரொம்ப வருஷம்னா இல்லை, கொஞ்சம் இப்போ தான் லான்ச் பண்ணாங்க, பட்டு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா பிக்சல் கிட்ட இருந்துங்க. பிக்சல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே நார்மலாக இருக்கும், ஓகேங்களா. பட் அங்கே என்ன மெயினான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கேமராவே தரமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோனை விட கூகுள் பிக்சல் 6 கேமரா தாறுமாறாக இருக்குங்க. இதனால தான் மெயினாக வந்து நான் இந்த லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மற்றபடி டிஸ்பிளே இதுவெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும், ஓகேங்களா. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். ஸோ நீங்கள் கேமரா வேணும் ப்ரோ, எது ப்ரோ பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேமரா காண்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக பிக்சல் 6 போகலாம், ஓகேங்களா. அவ்வளோ தானே சொல்லுவோம். மற்றபடி பேட்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக தாங்க இருக்குது.
ஸோ இதோடைய ப்ரைஸ்னு உள்ள 6+120 GB பார்த்தீங்கன்னா 30,000 ரூபீங்க. ஸோ உங்களுக்கு ஓவராலாக பெஸ்ட்டாக வேணும்னா அந்த 4 மொபைல் ஏதாச்சும் ஒரு மொபைல் போகலாம். எனக்கு கேமரா மட்டும் வேணும் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் போகலாம், ஓகேங்களா? மற்றபடி வந்து பர்ஃபார்மன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்கு வராதிங்க. ஸோ அந்த 4 மொபைல் ஏதாச்சும் ஒரு மொபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கோங்க.